எல்லோருக்கும் வணக்கம். இந்த இரண்டாம் நாள் இசை பயிற்சி வகுப்பிற்கு யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். போன வாரம் நாம் பயின்ற பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். நோட்ஸ் என்று சொல்லப்படும் இசை குறிப்புகளை பற்றியும், அந்த நோட்ஸுக்கு தேவைப்படும் தளமான ஸ்டாஃப், கிளஃப், லெட்ஜர் லைன்ஸ் பற்றிய காரியங்களை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். பியானோ கீபோர்டில் அந்த அமைக்கப்பட்டுள்ள அந்த கட்டைகளுக்கு உண்டான ஆங்கில எழுத்து பெயர்களையும், அந்த கீஸுக்கு உண்டான பொருத்தமான இசை குறியீடுகளையும், அதாவது நோட்ஸ் பற்றியும் நாம் படித்தோம். இசை குறியீடு, அமைதி குறியீடு அதாவது நோட்ஸ் மற்றும் ரெஸ்ட் சிம்பல்ஸ், அவற்றின் கால அளவுகள், அவற்றை எப்படி ஒரே சீரான கால அளவில் எண்ண வேண்டும் போன்றவர்களை படித்தோம். மேலும் ஆரம்ப நிலை கைத்தட்டல்கள், அதாவது ஒரு நோட் டியூரேஷன் எப்படி கைத்தட்டல் மூலம் கணக்கிட வேண்டும் என்றும் படித்தோம். இந்த வகுப்பில் பியானோ கீபோர்டு அமைப்பை பற்றியும், பிட்ச், டியூரேஷன், இன்டென்சிட்டி என்ற வார்த்தைகளின் பொருள் அடக்கத்தையும், ஷார்ப், ஃப்ளாட் என்று கருதப்படும் இசைக்குறியின் மிக சிறிய கூடுதல் குறைதல் இவற்றை பற்றியும், அரைக்கட்டை சுருதி, முழுக்கட்டை சுருதி அதாவது செமிடோன், புல் டோன் இவைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். பியானோ கீபோர்டு கருப்பு கட்டைகளையும் வெள்ளை கட்டைகளையும் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால்தான் அதன் ஒவ்வொரு கட்டைகளுக்கும் பெயரிட்டு அவற்றை பார்க்காமலே நாம் விரல்களால் தடவி அறிய முடியும். இரண்டு கருப்புக்கட்டை முதலில் இருக்கிறது, அதன் பின்னர் சிறிது இடைவெளி விட்டு மூன்று கருப்புக்கட்டை சேர்ந்திருக்கும். இப்படியாக மறுபடியும் இரண்டு கருப்புக்கட்டை, பின்னர் மூன்று கருப்புக்கட்டை, இப்படியாக பியானோ முழுவதும் அது வடிவங்களை கொண்டிருக்கும். இப்பொழுது இரண்டு கருப்புக்கட்டை முன்புறம், அதாவது இரண்டு கருப்புக்கட்டை இடதுபுறத்தில் இருக்கும் வெள்ளை கட்டை தான் சி ஆகும். அதுபோல மூன்று கருப்புக்கட்டைக்கு முன்புறத்தில், இடதுபுறத்தில் இருப்பது எஃப். இப்படியாக ஆங்கில எழுத்துக்கள் சியில் ஆரம்பித்து சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி என்று வரிசையாக எல்லா கீகளுக்கும் பெயரிட்டு அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வரிசையில் நாம் பியானோவில் வாசிக்கும் பொழுது சியில் ஆரம்பித்து வாசித்து இசை சுருதி உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஒலியின் பரிமாணங்கள் பிச், டியூரேஷன், இன்டென்சிட்டி என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். இப்பொழுது நாம் பிட்ச் அதை பற்றி பார்ப்போம். ஒரு ஒலியை கவனித்து புரிந்து கொண்டால் அதுவே பிட்ச் என்று அமைக்கப்படும். ஒரு ஒலி அந்த ஒலி அலையில் சிறிது நேரமாவது நிலைக்க வேண்டும். அந்த ஒலியை கவனித்து உள்வாங்கி பின்னர் அதுபோலவே நாம் ஒலியை உண்டாக்க வேண்டும், அதாவது நாம் இமிட்டேட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த பிச்சை சுட்டி காட்ட இயலும். உதாரணமாக வெளியில் நாம் தெருவில் இந்த வியாபாரிகள் தங்களுடைய பொருள்களை கத்தி வாங்குவதற்காக கத்தி வியாபாரம் செய்வார்கள். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கவனித்தீர்கள் என்றால், அதிகமான சத்தத்துடன் அவர்கள் செய்வார்கள். உதாரணத்துக்கு கொய்யாப்பழம் என்றால் கொய்யாப்பழம், கொய்யாப்பழம்
இன்று இரு வகையான சத்தத்தை கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் நான் கவனித்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், அது ஒரே மேலே உள் மேல் ஹை பிச்சில் ஒரு நோட்டும் லோ பிச்சில் ஒரு நோட்டுமாக அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள், அவர்களுக்கு தெரியாமலே பயன்படுத்துவார்கள். இப்பொழுது பியானோவில் நான் ஒரு ஓசை எழுப்புகிறேன், கவனியுங்கள். இது சிடிஇ இந்த மூன்று நோட்டுகளையும் சேர்ந்தாற்போல் நான் ப்ளே பண்ணியிருக்கிறேன். இதை நாம் அதை புரிந்து கொண்டு அதை பிரிக்க முடியாது, ஆனால் தனித்தனியாக அழைப்போம். சி டி இ இப்படியாக நான் தனித்தனியாக இதை அசஸ் செய்ய முடிகிறது என்றால் இதுதான் பிட்ச் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தாற்போல் டியூரேஷன், இதை பற்றி போன வகுப்பிலே நாம் சிறிது பார்த்தோம், இப்பொழுது கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வோம். ஒரு ஒலி உருவாகும் முன்னர் முதலில் அமைதி அங்கே நிலவுகிறது. இப்பொழுது ஒலியை நாம் எழுப்புகிறோம், இசையை மீட்டுகிறோம் என்று வையுங்கள். அப்பொழுது காலம் ஆரம்பமாகிறது. அந்த ஒலி படிப்படியாக நின்று விடுகிறது. அதாவது நான் மீட்டுவதை நிறுத்திவிட்டால் அந்த மீட்டப்பட்ட காலத்திலிருந்து நிறுத்திவிடும் காலம் வரை அந்த ஒலி நீடித்து இருக்கும். இந்த கால அளவு தான் டியூரேஷன் ஆகும். இப்பொழுது ஒரு கோயிலில் மணி அடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சர்ச் பெல் அடிப்பது தான், அதை வந்து முதல்ல ஹேமரில் அட்டாக் பண்ணுறாங்க. அது அட்டாக் பண்ண உடனே அது சத்தம் கேட்கிறது, கொஞ்ச நேரம் நிலைத்து நிற்கிறது. இந்த நிலைத்து நிற்கும் நேரம்தான் டியூரேஷன் எனப்படும். இன்டென்சிட்டி, இந்த ஒரு பரிமாணம் வேறு எங்கும் வெளிப்புறத்தில் இல்லை, அது நம் மனதில் தான் உள்ளது. எப்படி எனில், ஒரு இசை அல்லது ஒரு ஓசை நாம் கேட்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம், அது நம் மனதை எப்படி கவர்கிறது என்பதுதான் இந்த இன்டென்சிட்டி. ஒரு பாடல் கேட்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் தலையாட்டுகிறோம், தாளம் போடுகிறோம், அல்லது ஆடவே செய்கிறோம். வாகனங்களின் ஹாரன் ஒலி வந்தால் நாம் திடுக்கிறோம். ஆனால் ஒரு குழந்தையின் சத்தம் நமக்கு சில நல்ல ஒரு இன்பமான உணர்வுகளை நமக்கு தருகிறது. சில பாடல்களில் டக் 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 என்று வருகிற போல அங்கே வரிகள், அந்த வார்த்தைகள் வரும். சில பாடல்களில் அப்படியே சேர்ந்தாற்போல் அமைதியாக ஒரே வழியில் அந்த இசை குறியீடுகள் ஒரே மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் பல பல விதமாக வருவது தான் இந்த இன்டென்சிட்டி எனப்படும். அவைகள் நமக்கு ஒரு நல்ல உணர்வுகளை கொடுக்கின்றன. இதுவே இன்டென்சிட்டி எனப்படும். ஒரு ஓசை அல்லது பாடல் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த இசை வரும் திசை நோக்கி நாம் வேகமாக முன்னேறினால் அந்த இசையின் சுருதி சிறிது உயர்வது போலவும் அந்த இசையின் போக்கிற்கு திசையில் வேகமாக போனால், அந்த இசையை விட்டு வேகமாக போனால் அந்த சுருதி தாழ்வது போலவும் நமக்கு கேட்கும். அதாவது பாடல் வரும் திசைக்கு எதிரே வேகமாக முன்னேறினால் அந்த இசையின் அதிர்வு சுருங்கும், வேவ் கம்ப்ரஸ் ஆகும். எனவே சிறிது அந்த இசை உயரும். இதுவே ஷார்ப் எனப்படுகிறது. அதுபோல இசை வரும் திசையை கடந்து அதை விட்டு வெளியே வேகமாக சென்றால் இசை அதிர்வுகள் விரிவடையும், அப்பொழுது சுருதி இறங்கும். இதுவே ஃப்ளாட் எனப்படும். இந்த நோட்டு சி ஆகும். இதில் இந்த நோட்டு சிறிது உயர்கிறது. நான் முதலில் ப்ளே பண்ண நோட்டு வந்து சி, ரெண்டாவது ப்ளே பண்ணுவது சி ஷார்ப். அதாவது முதலில் வெள்ளக்கட்டை சி, அதன் வலது பக்கம் உள்ள அந்த கருப்பு கட்டை சி ஷார்ப். ஸோ இதுதான் ஷார்ப் எனப்படும். இப்பொழுது இந்த நோட்டு பி,
இப்போ இதன் இடது பக்கத்தில் இருக்கிற நோட்டு கருப்பு கட்டை, இது சிறிது தாழ்கிறது. ஸோ இது ஃப்ளாட், இது பி உடைய ஃப்ளாட், இது பி, இது பி ஃப்ளாட். Which was higher, pitch A or pitch B? இதுதான் இந்த கொஸ்டின் ஆன்சர். நீ தெரிய வேண்டுமானால் இதை பற்றி நான் சிறிது விளக்கம் சொல்கிறேன். பிச் ஏ பி, கீபோர்டில் கீழ் நிலை சுருதி இடது பக்கமாகவும் மேல்நிலை சுருதி வலது பக்கமாகவும் மூவ் ஆகிறது. அந்த ஆல்பபெட் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் கீழிருந்து மேலே செல்கிறது. எனவே ஆன்சர் இஸ் பி. சங்கு ஊதுவதை கவனித்திருக்கிறீர்களா? ஆலைகளில் ஷிஃப்ட் மாறுவதை குறிப்பதற்கு சங்கு முழங்கும். அந்த சங்குவின் விசையை தட்டியவுடன் கீழ்நிலை சுருதியில் இருந்து ஒலி ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி உயர்நிலை சுருதியில் நிற்கும். பின்னர் அந்த விசையை நிறுத்தியவுடன் உயர்நிலை சுருதியிலிருந்து படிப்படியாக தாழ்வு நிலை சுருதிக்கு வந்து சேரும். அதாவது லோ பிச்சிலிருந்து ஆரம்பித்து சிறிது சிறிதாக ஹை பிச்சுக்கு போகும், பிறகு ஹை பிச்சிலிருந்து மெல்ல மெல்ல குறைந்து லோ பிச்சுக்கு வரும். இதை நீங்கள் படிக்கும்போது இதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் படிப்படியாக முன்னேறும். இதை நாம் பியானோ கீபோர்டில் நாம் இதை கொண்டு வரலாம். வாசிக்கும் பொழுது இதை கொண்டு வரலாம். இதுதான் குரோமேட்டிக் ஸ்கேல் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது பியானோ கீபோர்டில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். நாம் இப்பொழுது சி என்ற நோட் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிவு செய்ய வேண்டும். இந்த இரண்டு கருப்பு கட்டைக்கு இடது பக்கத்தில் அமைவது தான் சி. இப்பொழுது இது சி, அடுத்த வெள்ளக்கட்டை டி. ஆனால் இதுக்கு இந்த சிக்கும் டிக்கும் இடையில் இருப்பது தான் இந்த பிளாக் கீஸ். எனவே சிக்கு அடுத்த நோட் என்பதே டி தான். ஸோ இது சி, சி ஷார், இது டி, டி ஷார், இ, எஃப், எஃப் ஷார், ஜி, ஜி ஷார், ஏ, ஏ ஷார், பி, சி. இந்த கருப்பு கட்டைகளுக்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது. இப்பொழுது இங்கே உள்ள இந்த சியை எடுத்துக்கொள்வோம், தேர்வு செய்வோம். இப்பொழுது இந்த சி, இது சி, இது பி, இது பி ஃப்ளாட். இந்த கருப்பு கட்டை பி ஃப்ளாட், இது ஏ, ஏ ஃப்ளாட், ஜி, ஜி ஃப்ளாட், F, E, E flat, D, D flat, C. A sharp and B flat are the same note, true or false? Answer, A sharp is equal to B flat. ஏக்கும் பிடை பிக்கும் இடையில் உள்ள கருப்பு கட்டை இரண்டு வகையில் நாம் அதை பெயரிடுகிறோம். ஏ ஷார்ப் என்று பெயரிடுகிறோம், அதுதான் பி ஃப்ளாட். ஸோ சேம் இஸ் ட்ரூ. எஃப் ஷார்ப் அண்ட் இ ஃப்ளாட் ஆர் சேம் நோட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எஃப் ஷார்ப் என்றால் எஃப்க்கு அடுத்த பக்கம் வலது பக்கம் உள்ள ஒரு கருப்பு கட்டை, அது ஷார்ப்பாகும். இ ஃப்ளாட் என்று சொல்லப்படுவது ஈயின் இடது பக்கத்தில் உள்ள கருப்பு கட்டை. ஸோ ஃபால்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஹவு மெனி நோட்ஸ் டஸ்
chromatic scale contain? நீங்கள் அனைவரும் இதை நான் புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ண வேண்டும். சியிலிருந்து பி வரை இருக்கிறது, இடையில் கருப்பு கட்டைகளும் இருக்கிறது. இதை நீங்கள் மொத்த கணக்கில் போட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து 12. இதுதான் ஆன்சர். குரோமேட்டிக் ஸ்கேல் நொட்டேஷன். பியானோவில் நாம் இந்த குரோமேட்டிக் ஸ்கேலை கேட்டு பார்த்து புரிந்து கொண்டோம். இப்பொழுது இசை குறியீடுகளை பார்ப்போம். சி, அப்பொழுது சி ஷார்ப், டி, டி ஷார்ப் என்று செல்கிறது. பிறகு ரிவர்ஸில் வரும்பொழுது சி, பி, பி ஃப்ளாட், ஏ, ஏ ஃப்ளாட், இப்படியாக வருகிறது. இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நொட்டேஷனில் அந்த ஷார்ப் சைன் வந்து அந்த இசை குறியீடுக்கு முன்பக்கம் வரும். அதுதான் நீங்கள் கவனிக்க வேணும். இப்பொழுது நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். சி, சி ஷார், டி, டி ஷார், இக்கு பிறகு இ ஷார்ப் என்று இல்லை. ஆனால் அங்கே பிளாக் கட்டை, அதாவது கருப்பு கட்டை இல்லாததால் இக்கு அப்புறம் எஃப் வந்து விடுகிறது. பிறகு அப்படியே நாம் செல்லும் பொழுது நீ கவனித்தால் ஏ ஷார்ப் வந்துடும். ஏ ஷார்ப்புக்கு அப்புறம் பி இருக்கும். பிக்கு அப்புறம் பி ஷார்ப் இருக்காது, சி நோட்டு வந்துவிடும். ஸோ இக்கும் எஃப்புக்கும் இடையில் கருப்பு கட்டை இல்லை, எனவே அங்கே ஷார்ப் பிளாட்டுக்கு வேலை இல்லை. அதுபோல் சிக்கும் பிக்கும் இடையில் கருப்பு கட்டை இல்லை, அதுபோல் அங்கே ஷார்ப் பிளாட் வராது. ஆனால் இ ஷார்ப் என்று குறிக்கப்பட்டால் அது எஃப், எஃப் ஃப்ளாட் என்று குறிக்கப்பட்டால் அது இ. அதுபோலவே பி ஷார்ப் என்று குறிக்கப்பட்டால் அது சி, சி ஃப்ளாட் என்று குறிக்கப்பட்டால் அது பி. மறுபடியும் சி நோட்டை கவனியுங்கள். சி வெள்ளைக்கட்டை ஆக உள்ளது. சிக்கு அடுத்த வெள்ளைக்கட்டை டி என்று ஆகும். ஆனால் சிக்கும் டிக்கும் இடையே ஒரு கருப்பு கட்டை இருக்கிறது, அது சி ஷார்ப் எனப்படும். சிக்கு அடுத்த அரை கட்டை சி ஷார்ப் ஆகும். சி ஷார்ப்புக்கு அடுத்த அரை கட்டை டி ஆகும். டிக்கு அடுத்த அரை கட்டை டி ஷார்ப். டி ஷார்ப்புக்கு அடுத்த அரை கட்டை இ ஆகும். இப்பொழுது கவனியுங்கள், சியிலிருந்து டி சென்றால் அதில் இடையில் ரெண்டு அரை கட்டைகள் இருக்கின்றன. சி, சி டு சி ஷார்ப் ஒரு அரைக்கட்டை, சி ஷார்ப் டு டி ஒரு அரைக்கட்டை. ஸோ சியிலிருந்து நாம் டிக்கு செல்லும்போது ஒரு முழு கட்டை செல்ல வேண்டும். இதுவே ஃபுல் டோன் என்று அழைக்கப்படுகிறது. ஆஃப் டோன் என்பது செமி டோன் என்றும், ஒரு கட்டை என்பதை ஃபுல் டோன் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கவனித்து பார்த்தால் சியிலிருந்து டி ஒரு ஃபுல் முழு ஃபுல் டோன், தென் டி டு இ ஒரு ஃபுல் டோன். ஆனால் எஃப் டு இ டு எஃப்ஐ நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அது வந்து ஒரு அரை கட்டை செமிடோன். சி டு எஃப் ஒரு செமிடோனாக இருக்கிறது. இப்படி பல வகையாக நாம் எல்லா இந்த கீபோர்டில் உள்ள எல்லா கட்டைகளையும் தெரிந்து கொண்டால் நாம் இன்று அடுத்தபடியாக நாம் பலவிதமான முக்கிய பாடங்களை படிப்பதற்கு வசதியாக இருக்கும். வாட் இஸ் செமிடோன் ஆஃப் டி? இப்பொழுது ஆன்சர் பக்கத்தில் டி ஷார்ப் என்று போடப்பட்டுள்ளது, இ ஃப்ளாட் என்று போடப்பட்டுள்ளது, போத் தீஸ் டூ என்று போடப்பட்டுள்ளது, நன் ஆஃப் தீஸ் என்று போடுகிறது. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் செமி டிக்கு இரண்டு செமிடோன்கள் உள்ளது. டி, டிக்கு மேல் பக்கம் உள்ள சுருதி டி ஷார்ப்பாக அமையும். அதே டி ஷார்ப்
தான் ஈ ஃப்ளாட், ஈக்கு ஃப்ளாட்டாக அமைகிறது. எனவே டி ஷார்ப் ஈ ஃப்ளாட் என்று சொல்வது தான் கரெக்ட். போத் ஏ அண்ட் பி, த ஆன்சர் இஸ் சி. வாட் இஸ் செமிடோன் ஆஃப் பி? ஆன்சர் இஸ், நாலு ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ளது, சி, பி ஃப்ளாட், போத் சி அண்ட் பி ஃப்ளாட், நன் ஆஃப் திஸ். செமிடோன் ஆஃப் பி அப்படி என்றால் பிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அரைக்கட்டை, பி ஃப்ளாட் ஒரு அரைக்கட்டை, அதுபோல் பிக்கு மேலே சி தான், சி என்பது பி டு சி ஒரு அரைக்கட்டை. ஸோ எனவே ஆன்சர் பி ஃப்ளாட் அண்ட் சி. ஸோ போத் ஏ அண்ட் பி, ஸோ சி இஸ் தி ஆன்சர். இந்த வகுப்பு பாடங்களை இத்துடன் நாம் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.